பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது நம்முடைய நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதிமுக ஆண்டு விழா கொண்டாட போறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப வருத்தமா சொல்லியிருக்காரு. கட்சிக்குள்ளேயே விரோதிகள் இருக்காங்க, வஞ்சகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யார் அவர் சொல்றாரு? ஏன்னா முக்கியமானவங்களெல்லாம் அனுப்பியாச்சு, அனுப்பிய பிறகு உள்ள யார் இருக்காங்க? இல்லை, அதாவது ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியலில் பயணித்தவர்கள். ஏறத்தால எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல், ஏறத்தால மு க ஸ்டாலினுடைய அரசியலுக்கு காலத்தின் கணக்குப்படி நிகரானது. ரெண்டுமே வந்து ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அரசியலில் பயணிக்கிறவங்க தான். அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 30 அமைச்சர்களில் ஒருவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். கூவாத்தூரில் மீட்டிங் போடுற வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியை வெகு மக்களுக்கு தெரியாது. பொதுமக்களுக்கு வந்து அவர் அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியாது. சேலம் பகுதி மக்களுக்கு தெரியும், எல்லா ஊர் மக்களுக்கும் தெரியாது, மற்ற மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரியாது. ஒரு பக்கத்தில் இருக்க மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் வேணால் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தென் மாவட்டங்கள்ல தெரியாது எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாது. அப்போ 30 அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிறவருக்கு காலம் வந்து ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. முதலமைச்சர் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் தன்னை ஆளுமையாக நிரூபித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தவற விட்டுட்டார். அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமான போக்கை கையாள வேண்டும் என்கிற அடிப்படையில் அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டியை அவர் கொஞ்சம் வந்து இழந்துட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அந்த தன்மை பாதுகாக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தோடு அவங்க ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக சரணடைஞ்சிட்டாங்க, சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு பின்னாடி என்னென்னா, ஏற்கனவே ஏற்பட்ட முரண்பாட்டின் வழியாக தான் ஓபிஎஸ் ஒழிக்கப்படுவதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்தார். அதை உருவாக்குனது சசிகலான்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க சிறைக்கு போனதற்கு பின்னாடி அரசியலினுடைய சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை தன்வசமாக கையகப்படுத்தி கொண்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ இன்னும் கிரியேட் ஆகலை, ஒரு லீடருக்கான ஒரு இமேஜ் அவருக்கு வந்து கிரியேட் ஆகலை. அவர் எப்படி முதல்ல சொன்ன இல்லையா, 30 அமைச்சர்களில் ஒருவராக இருந்தார் இல்லையா, அந்த இடத்துலயே தான் சகாக்கள் பார்க்குறாங்க. அவர் வெளியே வந்து அவர் தலைவர்னு வெளியே சொன்னீங்க. அதுக்கப்புறம் போராடி பொதுச் செயலாளர் அது இதெல்லாம் எல்லாரும் நீக்கத்துக்கு பிறகும் தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டார்ல. சின்ன தம்பி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் மிக நீண்ட காலமாக அதிமுகவினுடைய அரசியல் சசிகலாவினுடைய நிழல் அரசியலாக இருந்த காரணத்தினால அந்த தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு இடைநிலை ஆதிக்க சாதியினுடைய ஒரு பாதிப்பு, அதுக்குள்ள ஒரு தாக்கம் அதற்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஏறத்தால வந்து 2/3 வந்து தங்களுடைய சொந்த சாதிக்காரர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார் என்பதுலாம் வந்து அரச புரசலாக இல்லை, வெளிப்படையாகவே அது விமர்சனமாக வைக்கப்பட்டதான். ஒன்றும் நம்ம பூசி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் சசிகலாவினுடைய சாம்ராஜ்யம், அவரே அந்த சாம்ராஜ்யத்தை சரிச்சிட்டாராங்கிற மாதிரி ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார். அந்த சாம்ராஜ்யம் சரிந்து விட்டது. மிக நீண்ட காலமாக ஒரு சமூகத்தினுடைய அழுத்தத்தின் கீழே இருந்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு மற்ற சமூகங்கள், எப்போவுமே நமக்கு என்னென்னா சாதி ஒழிப்புங்கிறது என்ன நடக்கும்னா, தன்னுடைய ஜாதியை தவிர மிச்ச ஜாதிலாம் ஒழியணும்னு எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கேயுமே எல்லாருமே ஜாதி ஒழிப்பு போராடி தான். ஏன் ஜாதி இருக்கணும், மற்ற ஜாதி அழியணும் எல்லாரும் விரும்புகிறாங்க. அப்போ மிக நீண்ட காலமாக ஒரு முக்குலத்தோர் அரசியலை வந்து முன்னின்று வந்து சசிகலா நடத்திட்டாரு என்கிற ஒரு அரசியல் அங்கே ரொம்ப இருந்ததுனால அதற்கு ஒரு மாற்று அரசியலுக்கு அவரே வழிவிட்டுட்டார். அது கைமாறி போயிடுச்சு, அந்த அதிகாரம் சாவி வந்து வேற இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ சாவியை தொலைச்சிட்டு சசிகலா நிற்கிறாங்க, அதிகாரத்தை அவங்க இழந்து நிற்கிறாங்க. ஓபிஎஸ்ஸும் அதிகாரத்தை இழந்து நிற்கிறாரு. டிடிவி தினகரனும் பெருசாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினா முடிந்ததே தவிர நிலைக்க வைக்க முடியலை. அந்த பலூனை ஊதிக்கிட்டே இருந்தார், அது இப்போ வெடிச்சிருச்சு. அது அவர் மாநாடு போடும்போது தொடங்கும் போதெல்லாம் பெருசாக வந்து பேசப்பட்டார். இடைத்தேர்தல் நடக்கும் போதெல்லாம் பேசப்பட்டார். இன்றைக்கி அவர் தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்த முடியலை. அப்போ இந்த 3 பேருமே வந்து செயல் இழந்து நிற்கும்போது குறைந்தபட்சமாக கட்சி இவரிடம் தான் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கலாம், மாவட்ட செயலாளர் இருக்கலாம், இவர் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்க முடியல அவரால். ஏன்னா இது ஒரு பிம்ப அரசியல், அதிமுகவை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் என்கிற பிம்ப அரசியல், ஜெயலலிதா என்கிற பிம்ப அரசியல், ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணி தான் அந்த அந்த தலைமையை காட்டுறாங்க. அந்த இமேஜை இவரால் கிரியேட் பண்ண முடியாததுனால அதிமுகவிற்கு ஒரு அச்சம் இருக்கிறது. ஏதாவது ஏன்னா வேலுமணி வந்து பாஜகவோட பேசுகிறாரு, இவர் வந்து அங்கேயும் பேசுகிறாரு, ஓபிஎஸ் உள்ளே வர போகிறாரு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதில். அப்போ எல்லாருக்குமே என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் துரோகம் செஞ்சிட்டாரு, இவர் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. இதில் வந்து எல்லாருமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் துரோகின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சசிகலா மட்டும் தன்னைத்தானே தியாக தலைவன் சொல்கிறாங்க.
அதனால் என்ன தியாகம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. கட்சியின் மூலமாக இந்த அதிகாரத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய எல்லா சொத்தையுமே வந்து கட்சிக்கு செலவுன்ட்டு தியாகம் பண்ணிட்டாங்களா? பெரியார் வந்து தன்னால பகுத்தறிவு பிரச்சாரத்திற்காக தன் மொத்த சொத்துக்களையும் எழுதி வச்சார் ட்ரஸ்ட்டில், அந்த மாதிரி ஏதாவது வந்து தியாகம் செஞ்சிருந்தா? எடப்பாடி பழனிசாமி நான் தியாகம் பண்ண தயார், எல்லா தியாகத்தையும் நான் பண்றேங்கிறாரு. அவர் என்ன பண்ணல? எடப்பாடி பல தியாகங்களை பண்ணியிருக்காரு. சசிகலாவை தியாகம் பண்ணியிருக்காரு, ஓபிஎஸ் தியாகம் பண்ணியிருக்காரு, டிடிவி தினகரனை தியாகம் பண்ணியிருக்காரு, கடைசியா பாஜகவை தியாகம் பண்ணிட்டாரு. இவ்வளவு தியாகம் இருக்கு இவருக்கு, இவங்களுக்கு என்ன தியாகம் இருக்கு? இது ஒரு இது வந்து என்னன்னா, இந்த தன்னை வந்து முழுமையாக வந்து நிலைநிறுத்துவதற்கான போராட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுல வாக்கு சதவீதம் குறைஞ்சது. இப்போ இவர் ஏதோ உள்ளுக்குள்ளேயே யாரையோ கண்டு பயப்படுறாரு சார். யாரை கண்டு பயப்படுறாரு? இப்போ எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, பாஜகவே அனுப்பிட்டாங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு, வேண்டாம்னு விட்டாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு அச்சம் இருந்துட்டே இருக்கு. யார் மேல அவர் அச்சப்படுறாரு உள்ளுக்குள்ள? இல்ல, அச்சம்ங்கிறது என்னன்னா, அதாவது இரண்டு வகையான வலிமை தான். அதாவது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி வந்து மக்களிடத்திலே வந்து போய் சென்று சேர்வதற்கு இரண்டு வலிமை இருக்கு. ஒன்று கருத்தியல் வலிமை இருக்கிறது, கொள்கை சார்ந்த ஒரு கருத்தியல் வலிமை இருக்கிறது. இன்னொன்று கட்டமைப்பு சார்ந்த ஒரு வலிமை இருக்கிறது. அதிமுகவிலே வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த வலிமை இருந்த போதும் கருத்தியலாக அது எதை நோக்கி போகிறது? இப்போ திடீர்னு வந்து அவங்க பாஜக விட்டு வெளியே வந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில், மோடி எதிர்ப்பு ஓட்டு அல்ல மோடி எதிர்ப்பு அலை வந்து இவர்களுக்கு பயன்பட்டதானா பயன்படலை? அது முழுக்க திமுக வசம் போய்விட்டது. இப்போ திமுக எதிர்ப்பு ஒன்று தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். வேற ஆயுதம் வந்து, ஏன்னா அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த கட்சிக்குமே ஒரு வரி தான் கொள்கை. கருணாநிதி ஒரு தீய சக்தியை தவிர வேற கொள்கை கிடையாது. மொத்த வரியில் ஒரு கொள்கை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கருணாநிதியும் இல்லை, கலைஞர் அவர்களும் மறைந்து விட்டார். இப்போ அவங்க வந்து அந்த தனிநபர் வெறுப்பை வைத்து ஒரு அரசியலை செய்ய முடியாது. அடுத்த தலைமுறை வந்துருச்சு, ஸ்டாலின் வந்துட்டார், உதயநிதி வந்துட்டார், வேறு கட்டத்துக்கு போயிருச்சு. இப்போ நீங்கள் வந்து திமுக வெறுப்பை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு அரசியலை வந்து கட்டமைக்க முடியலை. இப்போ தடுமாற்றம் என்னென்னா, திமுக வந்து அதிமுக மட்டும் எதிர்த்தா பரவாயில்ல, பாமக எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சிக்கு முழு நேர எதிர்ப்பு அரசியல் இருக்குது. அடுத்து விஜயும் வந்து ஏறத்தால திமுக எதிர்ப்பு அரசியலுக்குள்ள தான் வரப்போகிறாரு. இப்போ நீங்கள் திமுகவை எதிர்க்காத அரசியல்னு ஒன்று வேற யாருமே பண்ணலைன்னா அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். எல்லாருமே அதை என்ன பண்ணுறாங்க, கூட்டணி கட்சியே சாம்சங் போராட்டத்தில் வந்து திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தான் எடுக்குது. திருமாவளவனுமே மது ஒழிப்பில் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தான் எடுக்கிறாரு. அது என்ன தான் சமரசம் வாங்கி கொண்டாலும் அது எதிர்ப்பு நிலைப்பாடு தான். ஒரு நட்பு முரணாக அது இருந்துட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு முரண்பாடு இருக்க தான் செய்யுது. இப்போ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகாரமாக அறுவடை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டால், அந்த வலிமை இல்லை, ஒரு தத்துவ வலிமையும் இல்லை, தலைமைக்கான வசீகரமும் இல்லை, ஒரு பேச்சாற்றல் இல்லை, மக்களை வந்து வசீகரிக்கிறது ஏதோ ஒரு மக்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஒரு தன்மை வேண்டும். அந்த தன்மையில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுனால இது போய் கரை சேருமா சேராதா அப்படிங்கிற டவுட்டு கூட இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை கரை சேரலைன்னா எங்கேயே போகிறது? ஒரு கரை வேட்டியை கட்டி உள்ள நாள் பழகிட்டோம், அரசியலில் இருந்துட்டோம், இனிமேல் எங்கே போகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதை வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கலைன்னா அதிமுக என்ன ஆகும் அப்படிங்கிற பெரிய அச்சம் பல பேருக்கு இருக்கு. அந்த அச்சத்தை எப்படி நிவர்த்தி செய்ய போகிறாங்கங்கிறத கூட்டணிக்கு கூப்பிட்டு பார்க்குறாங்க. கூட்டணி உடைய மாட்டேங்குது. திமுக கூட்டணியும் வலிமையாக இருக்குது, எதிர்ப்பும் பண்ணுறாங்க, ஆனால் வலிமையாக கூட்டணிக்குள்ளேயே இருக்காங்க. அப்போ எல்லாருமே தனி நபர்களாக என்ன பண்ணுறான், அன்பு பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள அவர் நம்பக்கூடிய வட்டத்துக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கு. அது பயம் கிடையாது, வெற்றி இல்லைன்னா நம்மளை தூர தூக்கி போட்டுருவாங்க. யசோந்தரவா இல்லை, உள்ளவங்க வேற யார், நீங்கள் சொன்ன சசிகலா கூடயோ மற்றவங்க கூட போய் சேர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? என்ன சார், இவங்க ஒரு பொதுக்குழு கூட்டி நான் தான் பொதுச்சலான்னு சொல்ல வச்சாங்க, இன்னொரு ரெண்டு பேர் போயிட்டு இன்னொரு பொதுக்குழுவை இதே மாதிரி கூட்டிட முடியாதா? பொதுக்குழுவை ஆளுங்கட்சியா இருக்கும் போது முதலமைச்சருக்கா இருக்கக்கூடிய பவர்ஸ் வேற, இன்னைக்கு எதிர்கட்சி தான். நான் என்ன சொல்றேன்னா, சசிகலா அம்மையார் வந்து சிறையை விட்டு வெளியே வந்த பின்னாடி ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்தது, அதில் அவங்க எந்த பங்கேற்புமே செய்யலை. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, அவங்க பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரெண்டு தேர்தல் அரசியலை அவங்க தவற விட்டுட்டாங்க, அவங்களால வந்து பெரிய அரசியல் செய்ய முடியலை. ஓபிஎஸ் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக போய் நின்றார், ஜெயிக்க முடியலை, அதிக வாக்குகள் பெற்றிருக்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியலை. டிடிவி தினகரன் நிலைமையும் ஏறத்தால வந்து என்னன்னா, அவர் கட்சியில் வந்து கொள்கை வரப்பு செயலாளராக இருந்தவர் தங்க தமிழ் செல்வாண்ட அவர் தோக்குறாரு. இவ்வளவுதான் நிலைமை. அப்போ இவர்கள் யாருமே வலிமை படைத்தவர்களாக மாற முடியல. அவங்க வலிமை படைத்தவர்களா இல்லைங்கிறதுனாலயே இவர் வலிமை படைத்தவராக மாறிட்டாரன்னா இவரும் வலிமை படைத்தவராக இல்லை. அப்போ எல்லாருமே வந்து என்னன்னா, எல்லாருமே குள்ளர்களாக இருக்கிற போது யார் உயரம்ங்கிறது தெரியல, யாருமே உயரம் இல்லை, அதான் உண்மை. அப்போ இவங்க எப்படி இதை வந்து சரி கட்ட போறாங்க? சரிந்த வாக்கு வங்கி எப்படி சரி கட்ட போறாங்க? அது ஒரு ஆள் தானா? ஒரு ஆள் தான் சரி கட்டணுமா?
இல்லை ஒரு நபரை முன்னிலைப்படுத்தி தானே அரசியல் செய்கிறாங்க. இல்லை மற்றவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை எல்லாரும் சேரணும்னு நினைக்கிறாங்க. பட் மத் கட்சியினுடைய அடுத்த லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் விரும்புறது வேற மாதிரி. அதாவதுங்க எல்லாரும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்கல்ல, அப்படி சேர்ந்தா ஓபிஎஸ்க்கு என்ன இடம், சசிகலாவுக்கு என்ன இடம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நீ கடந்த காலத்தை வந்து நான் சொல்கிறேன், ஜானகியனி ஜெயலலிதானின்னு ஒரு பெரிய ஒரு மல்லுக்கட்டு நடந்துச்சு, மிகப்பெரிய ஒரு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் 89 ஒரு மிகப்பெரிய அரசியலில் ஒரு சூறாவளி இருந்துச்சு. அப்போ அந்த ஜானகியனி வந்து ஒரு தேர்தலை சந்தித்த போது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாங்க. சிவாஜி கணேசன்லாம் அதில் கூட்டணியில் இருந்தார். மாபெரும் தோல்வியை சந்தித்தாங்க. தோல்வியை சந்தித்தோம்னா அரசியல் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஜெயலலிதாக்கு வந்தாங்க. அது மாதிரி தேர்தல் வந்தபோது மட்டும்தான் இதற்கு நடைமுறைக்கு தீர்வு கிடைக்குமே தவிர, தேர்தல் அரசியலில் வருகிற 2026 அரசியலிலே தன்னை நிலைநிறுத்த முடிந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைவராக நினைப்பார். தவற வேற யார் வர முடியும்? அவரை தாண்டி வேற அந்த கட்சிக்குள்ள யார் வர முடியும்? யார் வர முடியாதுங்கிறத கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மை. என்ன சார், எஸ்பி வேலுமணி இருக்காங்க, செங்கோட்டையன் இருக்காங்க, தங்கமணி இருக்காங்க, தடி எடுத்தவங்க யாருமே வர முடியாது. இல்லைங்க, அதுக்கு அந்த காலகட்டத்தை அவர்கள் வந்து அதாவது அந்த கூவாத்தூர் கூட்டத்துக்கு வரும்போதே சீனியாரிட்டி படி பார்த்தா செங்கோட்டையன் தான் வந்திருக்கணும் முதலமைச்சராக. பல பேர் எம்ஜிஆர் கூட பயணித்தவர்கள் இன்றும் இருக்கிறாங்க இங்கே. பல பேர் மூத்த தலைவர்கள் இல்லாத கட்சி அல்லது தம்பிதுரை மிகப்பெரிய கல்வியாளர், முனுச்சாமி, ஜெயக்குமார், எவ்வளோ பேர் வந்து அவங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக ஜெயலலிதா காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பிரகாசித்த மூத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இன்னும் அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாருமே வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து காட்ட முடியலை அந்த கட்சியில். இப்போ இருக்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொரு தலைமையை உருவாக்கி மறுபடியும் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சு மக்கள்கிட்ட இவர் தான் சிறந்த தலைவரும் நம்ப வைக்கிறதுக்கு அதிமுகவுக்கு நேரம் இல்லை. தேர்தல் ரொம்ப மிக ஒரு அப்படின்னு நினச்சி பார்க்குறக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடும், தேர்தல் வந்துடும். அடுத்து புதுசு புதுசாக உள்ளே வந்து இறங்குறாங்க, விஜய் வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, சீமான் நான் தான் முதலமைச்சராமேங்கிறாரு, எல்லாருமே அரசியலுக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு தனிநபரை வந்து துதிபாடி அரசியல் கட்சி நடத்தியவர்களால் ஒரு தலைமையை காட்ட முடியலைங்க. நன்றி சார், நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.